ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃப்ரீயாகவே டபிள்யூசிசி, கிரிக்கெட், கேரம், ரம்மி, கால்பிரேக் மற்றும் 70 மேற்பட்ட கேம்ஸுகளை விளையாடி கொண்டு பணத்தை சம்பாதிக்கணுமா? இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் கேமை ஃப்ரீயாக ப்ளே பண்ணி 100 ரூபீஸ் ஜெயிச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உடனடியாக பேடிஎம், யூபிஐ அல்லது பேங்க்கில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதானா அப்படி நினச்சிங்கன்னா இல்லைங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் டேமண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட் அமேசான்க்கான கிஃப்ட் வாட்சரும் கிடைக்கும். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்க் வச்சு உடனடியாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எங்களோட லிங்க் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கூட கிடைக்கும். ஸோ உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில் 400K ஃபேமிலியை மாறேன்னு கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, தினமும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் 51% இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீ எவ்வளோதான் என்னை கஷ்டப்படுத்திருந்தாலும், ஏன் உன்னோட சொந்த பிள்ளைய கூட நீ என்னை நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை என்னோட சொந்த அப்பாவா நினைச்சிட்டு இருந்த. பட் நீ வண்டியில இருங்க எல்லாரும், இட்ஸ் நியூட்டன் டு டேக் எ ரிவெஞ்ச். அபிநந்தா அங்கல், நீங்க இங்கேயே இருங்க, நத்தானியா போய் சிவி விட்டு வரேன். போயிட்டு வா கண்ணா, ஏன்னா எப்போ உன்னால முடியும் என்று நினைத்து தனியா துணிஞ்சு நிக்கிறையோ அப்பவே நீ என் கண்ணு முன்னாடி ஜெயிச்சிட்டடா. தேங்க்யூ அங்கல் ஃபார் யுவர் ஹோப் அண்ட் பிளெஸிங். வாட பொறம்போக்கு, இங்கே பொறுக்க வந்த. எனக்கு பொறுக்கிற பழக்கம் இல்லடா, உங்களை மாதிரி சில்ற பசங்களுக்கு பொறுக்க உற பழக்கம் தாண்டா இருக்குது. ஏல சின்னவனே, அப்பா கிட்ட மரியாதையா பேசணும். உங்களை மாதிரி நாய்களுக்கு என்னடா மரியாதை? சில்ற பசங்கள பிச்சைக்கார குடும்பத்து எங்க ஃபேமிலியோட சந்தோஷம் பொறுக்க முடியாம நடு ரோட்ல வண்டி ஓட எங்க அம்மா அப்பா சாவடிச்ச உனக்கு ஒரு மரியாதை கேடாடா? கேட்டிருந்தா மொத்த சொத்தையும் பிச்சையா கொடுத்துருக்கோண்டா. உங்க அம்மா அப்பாவை சாவடிச்சது நாங்க தானே தெரிஞ்சு போச்சா? ஏய் எல்லாரும் வாங்கடா, எல்லாரும் சேர்ந்து அந்த நாய அவங்க அம்மா அப்பா கிட்ட அனுப்பிடுங்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேரை வேணாலும் நீ அனுப்பிக்கோ, இன்னைக்கு மொத்த பேரையும் சும்மா சீவி உறண்டா. பன்னிங்களோட மொத்த கூட்டமும் முடிஞ்சு போச்சு. இந்த பன்னிங்களை வளர்த்தா அந்த நாய முதல்ல பிடிக்கணும். வரேன். ஓடி போல ஓடி போல, சீக்கிரமா, கீழே இருக்கிற எல்லாரும் சாவடிச்சுட்டு வந்துட்டான் போல இருக்குது. அடேங்கப்பா, ஆல்ரெடி செட்டப் பண்ணி தான் வச்சிருக்கீங்க போல இருக்குதே. அப்ப இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு பயந்து ஓடிட்டு இருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்தது யாரு? ஓ நோ, இங்கேயுமா? ஓ சிட்டி, இவங்க எல்லாரும் என்ன நோக்கி தான் வராங்க. இவங்களை அடிக்கலன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சிருவாங்க. அம்மா அப்பாவை சாவடிச்ச உங்களையும் உங்களை காப்பாத்த நினைக்கிற ஒவ்வொரு நாய்களையும் நான் அடிப்பண்டா. தப்பிச்சோடி போயிட்டானே, இதான் சாக்குன்னு எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சோடி போயிட்டீங்களேடா. பட் விட மாட்டேன், எத்தனை பேர் நீ கூட்டு வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. அதுவும் என்கிட்டல இருந்து என்னோட உலகத்தையே அழிச்ச உன்னை விட்டுருவனே நினைக்கிறியா? வரேன் நேருக்கு நேர்.
அங்கல், அந்த ரெண்டு பேருமே என் கையில இருந்தே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. பட் ஒரு நன்மை என்னன்னா, அவங்களுக்கு பயம் இருக்கு என் மேல. உடு மாப்பிள்ள, கவலைப்படாத. நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? பயம் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். அட ஆமா அங்கல், உங்களுக்கு தான் நிறைய பேர் தெரியும்ல. நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உடனடியாக அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள, இதோ உடனே கண்டுபிடிக்கிறேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு. ஹலோ விவேக், உன்னோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் நம்பரும் அவங்களோட ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கிற லொக்கேஷன் எனக்கு உடனடியாக வேணும். உடனே சென்ட் பண்ணு. ஓகேண்ணா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அனுப்பிடுறேன். சூப்பர் அங்கல். அங்கல், அவங்க எந்த திசை நோக்கி போயிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு எப்படியோ லொக்கேஷன் வந்துடும், ஈஸியாக போயிடலாம். இருங்க மாப்பிள, எனக்கு ஃபோன் வந்துருச்சு, பேசிக்கிறேன். ஹலோ அண்ணா, நீங்க அனுப்பின நம்பரோட லொகேஷன் இப்ப மவுண்ட் வீலால இருக்கு. மவுண்ட் வீலா? தேங்க் யூ விவேக், ரொம்ப நன்றி. உங்கிட்ட அப்புறமா பேசுறேன். மாப்பிள, அவங்க எல்லாரும் மவுண்ட் வீலால இருக்காங்க. மவுண்ட் வீலா இந்த சென்ட்ரலுக்கு மேல இருக்குதே, வசதியா போச்சு. மலையிலேயே அடிச்சு சும்மா தொங்க விட்டுருலா. Are you ready uncle? I'm always ready. வெளிய காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், ஆனால் உள்ளடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும். அங்கல், நம்ம மவுண்ட் விலாக்கு வந்துட்டோம், ஆனா இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாமே அப்படியே இருக்கு. மாப்பிள்ள, எவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதுக்கும் ஒரு டைம் உள்ள போய் செக் பண்ணிக்கலாமே. ஓகே அங்கல், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸோ நான் கீழே போய் செக் பண்ணுறேன், நீங்கள் மேலே போய் செக் பண்ணுங்கள். யாராவது இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். ஓகே மபுள, பார்த்து போங்க. ஓ, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? அடடடடடடடடா, என்னடா டேய் சின்னவனே, அப்பா கிட்ட மரியாதையாக பேசணும், மறந்துட்டியா? ஓ, வட புறம்போக்கு, நீயும் இங்க தான் இருக்கியா? வசதியா போச்சு. வட சின்னவனே, இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட ஒண்ணே அனுப்பிடுறேன். ஆமா, போன் எங்க? முதல்ல உன்னோட போனை கூட குடுற. போனும் வாங்கிட்டாங்களே, இப்ப நான் எப்படி அபிநந்த அங்கலுக்கு இன்ஃபார்ம் பண்றது? என்ன தம்பி, ஏதோ யோசிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. சரி சரி, யோசிக்காம கண்ணல உடனே கீழே தூக்கி வீசு. என்ட லூசு பயில, உங்க அம்மா அப்பாவை அடிச்சதே நாங்க தானே தெரிஞ்சு போயும், எங்க கிட்ட வந்து மாட்டி இருக்க பாத்தியா? துனியா ஜமானே சே ரிஷ்தே மிட்டாயே ஹே, துஜ்சே ஹி யாரி ஹே ஹமாரி இக் பார் தோ. அபிநந்தா கூட இருந்துட்டு ரொம்பவே வாய் பேசிட்டு இருந்தேன் நீ, இப்ப பேசுதா பாப்போம். அப்புறம் உங்க அம்மா அப்பாவை சாவடிச்சது நாங்கதான், இப்ப உன்னையும் சாவடிக்க போறோம். உங்க அம்மா அப்பாவை சாவடிச்சதுக்கு காரணம், அவ்வளவு சொத்து இருக்கும் போது கொஞ்சோண்டு எங்களுக்கு கொடுத்திருந்தா நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போல. அடிங்க மொய்யால, தாத்தா சாகும் போது கொடுத்த சொத்த பாதி பாதிய பிரிச்சுக்கிட்டீங்களே. நீங்க பிரிச்சு சாப்பிட்டீங்க, எங்க அப்பா அதை பிரிச்சு இருக்கிற காசை வச்சு புதுசா ஒரு தொழில தொடங்கி பெரிய பிசினஸ் மேனா மாறி சொத்தையும் வாங்கினாரு. பட் அப்படி இல்ல, இருந்தாலும் உங்களை தான்டா நான் அப்பானை கூப்பிட்டேன். பட் என்ன பண்ணீங்க, துரோகம். இப்ப பாரு, உன்னுடைய அப்பா வந்துட்டான். See you soon. நேர்ல வந்து உன்னை சந்திக்கிறேன். மாப்பிள்ள, உங்களுக்கு பெருசா ஒன்னும் அடியலா பாடல? என்னோட அம்மா என்னோட அப்பாவை சாவடிச்சு அந்த நாயங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கறத நினைச்சு கவலைப்படுங்க. அதை விட்டுட்டு நான் அடி வாங்கியிருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட வேணாம். மாப்பிள்ள, எனக்கு புரியுது. என்னோட பொண்ணு வரட்டும், நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அதோ வந்துட்டா. பாப்பா வந்துட்டாங்களே, என்ன பிளான் வச்சிருக்கீங்கிறது சொல்லுங்க அங்கல். எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட நான் விசாரிச்சு பார்த்தேன், அவங்க எல்லாரும் மவுண்ட் வில்லாக்கு மேல இருக்கிற அந்த டவர்ல தான் இருக்கிறாங்க. மொத்த நாயங்களையும் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இது. வாவ், சூப்பர். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாங்க சேர்ந்து போய் மொத்தமா சீவி விட்டு வந்துடலாம். எங்க அம்மா எங்க அப்பாவை சொந்தம் கூட பார்க்காம கொடூரமா சாவடிச்ச இந்த நாயங்களை சாவடிப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கிறேன்.
என்ன தம்பி, உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற, ஒருவேளை மட்டாயிட்டியோ, அப்போ செத்துரு. எப்படி நீ மேல் பகுதியில இருந்து வர? நீ பிறக்கும் போதே நான் உங்க அப்பன்கிட்ட கேட்டானா நீ எப்படி பிறக்கறேன்னு. என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பேசுற? சரி விடு விடு, இருக்கிற மொத்த கண்ணு தூக்கி வை. சாரி அங்கல், கொலை வெறியில இருக்கும் போதே இந்த மாதிரி வார்த்தைகள் வருது சகஜங்கள். அண்ட் இந்த டவருக்குள்ள போக மொத்தம் மூணு வழி இருக்கு, மூணு பேரும் அட் அ டைம்ல உள்ள போய் பூந்து விளையாடுங்க. அது என்ன சொன்னியே, உங்க அம்மா அப்பாவை அனுப்பின இடத்துக்கு ஒன்னு அனுப்பிடுவேன்னு. எங்க திரும்ப சொல்ற பாப்போம். தம்பியன மன்னிச்சிருப்பா, தப்பி தெரியாம வாய வெட்டி ஏதாவது தப்ப பேசிடுறேன், பிளீஸ் தம்பி எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு குட்டி கதை, சிங்கத்தை பார்த்து நாய்ங்க இது எங்க ஏரியா இங்க வராதுன்னு சொல்லிச்சாம, ஆனா அதுக்கு சிங்கம் ஒன்னே ஒண்ணு சொல்லுச்சு. டே டே டே, கதை கேட்டு போடா டே, டே இன்னும் கதை முடியலடா டே. எங்கடா தப்பிச்சு ஓடுற? எங்க அம்மா எங்க அப்பாவை சாவடிக்கும் போது இப்படிதானே துடிச்சிருப்பாங்க, அது பார்த்து நீங்க எப்படி சிரிச்சீங்க? இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், சொத்துக்காக நடு ரோட்ல அநியாயமா எங்க அப்பாவை எங்க அம்மாவையும் சாவடிச்ச போறம்புக்கு நாய் பிச்சைக்காரா. I think I losing my mind. இவங்களை கூட்டு வாங்க, இவங்களை சீக்கிரம் மலையோரத்துக்கு கூட்டு வாங்க. செத்து போயிட்டா, உன்னோட பயணம் செத்து போயிட்டா. இனி நீயும் சாக போற. தம்பி உங்க அப்பாவை நினைச்சு என்ன மனுச்சு விட்டுடுப்பா. வாய்ப்பில்ல ராஜா, ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு மேல உன்னை பார்த்தண்டா, எங்க அப்பாவுக்கு மேல உன்னை நேசிச்சேன், பட் இப்ப சாக போறேன், மொத்தமா சீவி விட போறோம். தம்பி விட்டுடுப்பா, நான் சாக விரும்பல பிளீஸ் பா. ஒரு நாள் நீ செத்து போவ நாய போல, அன்னைக்கு நீ சாகிறத வேடிக்கை பார்த்து நான் சொல்லுவேன்டா, செத்து போயிட்டா பொம்மால. மாப்பிள்ள அங்க என்ன மாப்பிள்ள பண்ற, மேல வா, ஃபீல் எல்லாம் பண்ணாத. உங்க அப்பாவுக்கு மேல நேசிச்சவங்களே உன்னை துரோகம் பண்ணா அதுக்கான தண்டனை தான் கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ. வா வீட்டுக்கு போலாம். அப்புறம் பேபி, கூடி சீக்கிரமாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அங்கல், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்க கதை சொல்லும் போது என்கிட்ட சொன்னீங்க? ஆமா மாப்பிள, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் அபிநந்தா யாரு, அபிநந்தாவோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி எனக்கு கல்யாணம், எப்படி எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, என்னோட பாதிக்கு மேல இருக்கிற பல கொடுமையான கதைகள் சொல்லல. சொல்லல அங்கல். ஆமா ஆண்டி எங்க, உங்க வைஃப், ஐ மீன் அவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அமைதியான ஒரு கடல் மாதிரி தான் நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், பட் அப்போ திடீர்னு ஒரு சூறாவளி வந்து அந்த அமைதியான கடலை புரட்டி போடுற மாதிரி எங்க வாழ்க்கையிலயும் ஒருத்த வந்தான். வாட், உங்க வாழ்க்கையிலயா? யார் அவன்? ஒவ்வொரு ஸ்டோரியிலயும் ஒரு கிங் இருப்பாரு, அண்ட் அந்த கிங்குக்குன்னே தனியா ஒரு ஸ்டோரியே இருக்கும். வாட் டு யூ மீன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? மொத்த கதையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், கவனமா கேளு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அபிநந்தா என்னதான் சொல்ல வராரு, யார் அந்த கிங், அந்த கிங்குக்கு தனியா ஒரு ஸ்டோரியா, அது என்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுமா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் இருக்கும், செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க, 50% இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா 51% டெய்லி வீடியோஸ்கள் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம 400K ஃபேமிலி ரீச் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக எவ்வளோ தான் கஷ்டப்படுறோம் நீங்களே பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்லை.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டும். அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் சந்திப்போம்.